வடமாகாண முஸ்லிம்களின் பலவந்த வெளியேற்றம் இடம்பெற்று 24 வருடங்கள் நிறைவுற்று இருக்கின்ற நிலையில் அதனை நினைவு கூறும் வகையில் நினைவு தின நிகழ்வொன்று நேற்று மன்னாரில் நடைபெற்றது. நல்லிணக்கமாக வாழ்வோம் பலமாய் எழுவோம் எனும் துணைப்பொருளில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு மன்னார் YMCA மண்டபத்தில் இடம்பெற்றது. போர யுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதன் அடையாளங்கள், அதனுடைய எதிர்விளைவுகள் இன்னும் இரண்டு சமூகத்திலும் அப்படியே இருக்கின்ற நிலையில் அத்தகையொரு அரசியல் பயணத்தை, புதிய அத்தியாயத்தை தமிழ் முஸ்லிம் அரசியலை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாக இருந்தது. அந்த நேரத்திலேதான் மக்களுக்கு விசுவாசமான நல்லாட்சியின் அடிப்படையில் ஒரு அரசியல் மாற்றத்தை சிறுபான்மை சமூகங்களிலும் இந்த நாட்டிலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலட்சியங்களோடு வளர்ந்து வருகின்ற கிழக்கு மாகாணத்தை தளமாக கொண்டு இயங்கி வந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இத்தகைய ஒரு அரசியல் உறவை ஏற்படுத்தியது. அதனுடைய பிரதான காரணம், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சகல சமூகங்களும் நீதியை நிவாரணத்தை பெற்று தங்களுடைய பூர்வீகத்திலே மீண்டும் சுயமரியாதையுடன், கௌரவத்துடன், பாதுகாப்புடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். அந்த சூழ்நிலையை அரசியல் நல்லிணக்கத்தினால் மாத்திரம்தான் மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்ற விடயத்திலே நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதிலும், கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை பரஸ்பரம் ஏற்றுக்கொள்வதிலும், தவறிழைக்கப்பட்டிருக்கின்ற தரப்பிலே இருந்த தவறுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதிலும், பாதிக்கப்பட்டவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பதிலும் தான் எங்களுடைய எதிர்காலம் இருக்கின்றது என்பதை உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம். எனவே இரண்டு சமூகங்களுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி வடக்கிலும் கிழக்கிலும் தேசத்திலும் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் ஐக்கியமாக வாழக்கூடிய, அதே நேரத்தில் தங்களது உரிமைகளை பெற்று கௌரவமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையிலே பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் நகர்த்தி அந்த பிரிவினைக்குள் அரசியல் லாபம் அடைகின்ற ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டிலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. அதனை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பெரும் கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. இந்த இனங்களை துருவப்படுத்துகின்ற காரணிகளாக மொழி செயல்படுகின்றது, மதம் செயல்படுகின்றது, பிரதேசம் செயல்படுகின்றது. இத்தகைய பிரிவினைகளால் இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கம் சீர்குலைக்கப்பட்டு தனது வாக்கு வங்கிகளை இலக்காக கொண்டு ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டிலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. அதனையும் மாற்றி அமைக்க வேண்டும். முரண்பாட்டிலே அரசியல் வளர்க்க முடியாது. உடன்பாட்டிலும், பலங்களை பகிர்ந்து கொள்வதிலும், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புத்துக் கொள்வதிலும், பரஸ்பரம் ஒருவரை அங்கீகரித்து மதிப்பளிப்பதிலும் தான் அனைத்து சமூகங்களுக்குமான உரிமையை இந்த நாட்டிலே வெல்ல முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். கத்தோலிக்க திருச்சபை உண்மையில் மிகுந்த வேதனை அடைகின்றது இவ்விதமான ஒரு சம்பவம். என்றாலும் தமிழ் முஸ்லிம்களுக்கிடையே நல்லாட்சி என்பது இரு இனங்களும் இணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. உண்மையில் அதற்காக எத்தனையோ தமிழ் தலைமை முஸ்லிம் தலைமை நிறைய செயல் திட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள், பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீதியானது உண்மையானது இந்த நாட்டிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நடந்த காரியங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். பொறுப்பு கூறுவது மட்டுமல்ல, அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணங்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வாழ்க்கைக்கான தேவையானவற்றை கொடுப்பது அவர்களுடைய கடமை. அவ்விதமாக பிழைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மன்னிக்கப்பட்டு அவர்களுக்குரிய பரிகாரம் காணுகின்ற பொழுதுதான் அதுதான் சிறந்த நல்லாட்சியாக இருக்கின்றது. கடந்த 24 வருடங்களில் ஒரு 90% அரசியல் விடயமாக மாத்திரமே தான் பார்க்கப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது, பாவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியேற்றம் என்கிற அந்த துன்பியல் நிகழ்வை, அதுக்கு பின்னால் இருக்கிற மனித அவலங்களை, ஒரு பல பரம்பரைகளின் அந்த அவலங்களை எல்லாம் மனித நேயத்தோடு பார்க்காது, வெறும் அரசியலாக அற்ப கட்சி அரசியல் லாபங்களுக்காக பார்க்கிற விஷயமாகத்தான் இத்தனை காலமும் இது நடந்து வந்திருக்கிறது. இந்த துன்பியல் நிகழ்வு நடந்து ஒரு கால் நூற்றாண்டுக்கு பின்னால் இந்த பிரச்சனையை வித்தியாசமான ஒரு கோணத்தில், வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில், மக்களுக்கு விசுவாசமான முறையில் நோக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நாங்கள் இப்போது இருக்கிறோம். முதலில் நமக்கு மத்தியில் நாம் நீதமாக நடந்து கொள்கின்ற ஒரு தேவை அடிப்படையில் இருக்கிறது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினுடைய இன மத அடையாளங்கள் எதுவும் இல்லாத ஒரு அரசியல் வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்களுடைய வேலை திட்டத்தினுடைய அடிப்படையே சமூக நீதி தான். முஸ்லிம்களுக்கான நீதி, தமிழர்களுக்கான நீதி அல்ல என்ற நீதி ஒன்றும் கிடையாது. இந்த பிரச்சனையை நமக்குள் நாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. அதனை நாங்கள் நமக்குள் நாம் நீதியாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதியின் அடிப்படையில் நாங்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. வடமாகாண மக்களுடைய பிரச்சனையினை, வெளியேற்றத்தினை நாங்கள் ஒரு மனிதநேய பிரச்சனையாக பார்க்கிறோம். முஸ்லீம்களுடைய பிரச்சனையாக அல்லது தமிழ் மக்களுடைய, தமிழ் முஸ்லீம் மக்களுடைய இன முரண்பாட்டு பிரச்சனையாக பார்க்கிறோம்.